திருவாரூர் ரயில் நிலையத்தில் தென்னக ரயில்வே பயணிகள் வசதிகள் ஏற்படுத்தும் குழுவினர் ஆய்வு. திருவாரூர் விஜயபுரம் வர்த்தக சங்கத்தினர் மனு. திருவாரூர் புதிய ரயில் நிலையத்தை தென்னக ரயில்வே பயணிகர் சேவை கமிட்டி குழு ஜெயந்திலால் ஜெயின் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் ரயில் பயணிகள் உணவகம், நடைபாதை, குடிநீர் வசதிகள், ரயில் நிலைய சுற்றுப்புற பகுதிகள் என ஆய்வு செய்தனர். திருவாரூருக்கு வருகை தந்த தென்னக ரயில்வே சேவை கமிட்டியினரிடம் திருவாரூர் விஜயபுரம் வர்த்தகர் சங்கத்தினர், நுகர்வோர் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி மையத்தினர், ரயில் உபயோகிப்பாளர் சங்கத்தினர் திருவாரூர் ரயில் நிலையத்திற்கு தேவையான வசதிகள் செய்து தர கோரிக்கை மனு அளித்தனர். இதில் திருவாரூர் ரயில் நிலையத்தில் ஆர்ஓ குடிநீர் வசதி, ஏடிஎம் வசதி செய்து தர வேண்டும், முதியவர்கள் அடுத்தடுத்த நடைமேடை செல்ல நகரும் படிக்கட்டுகள் அமைத்து தர வேண்டும், கொரோனா காரணமாக நிறுத்தப்பட்ட திருவாரூர் வழி ரயில்களை மீண்டும் இயக்க வேண்டும், மூடப்பட்ட பார்சல் அலுவலகத்தை உடனே திறக்க ஆவணம் செய்ய வேண்டும், அதிகாலை நேரத்தில் சென்னை செல்ல திருவாரூர் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் இயக்கப்பட வேண்டும், பழைய ரயில் நிலையம் நுழைவாயிலை மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும், புதிய பழைய ரயில் நிலையத்திற்கு இடையே தார் சாலை அமைத்திட வேண்டும், ரயில் பயணிகள் ரயில் பெட்டிகள் வரை காத்திருக்கும் நடைமேடைகளில் மேற்கூரை அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை சரிசெய்து தரக்கோரி மனு அளித்தனர். இதில் திருவாரூர் விஜயபுரம் வர்த்தகர் சங்க பொதுச் செயலாளர் குமரேசன், செயலாளர்கள் அண்ணாதுரை, ஜமால் முகமது, துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்று ரயில்வே துறையின் ஆய்வுக்குழு இருந்து திருவாரூர் சந்திப்பில் வந்திருந்து இங்கு உள்ள பயணிகளின் குறைபாடுகள் மற்றும் தேவை சம்பந்தமான ஆய்வு நடத்தினர். இங்கு ஏகப்பட்ட குறை இருந்தாலும் இப்போ நாங்கள் திருவாரூர் விஜயபுரம் வர்த்தகர் சங்கம் சார்பாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கைகள்லாம் நாங்கள் அங்கே முன் வச்சுருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டால், பழைய ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது எல்லா பயணிகளும் இன்றைக்கும் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு என்ட்ரியாக இருக்குது. அந்த என்ட்ரன்ஸை மீண்டும் செயலுக்கு கொண்டு வரணும். ஸ்டேஷனுக்குள்ளார ஆர்ஓ இல்லை, ஏடிஎம் மிஷின் இல்லை, எஸ்கலேட்டரோ லிஃப்ட்டோ இல்லை, பயணிகள் காத்திருப்பதுக்கு நிழல் கூடையே சுத்தமாக இல்லை. நிழல் கூட இல்லாமல் மலையில் எல்லா பயணிகளும் ஃபஸ்ட் கிளாஸில் பயணிகள் இருந்து எல்லாருமே நனைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது மூணாவது நாலாவது பார்த்தா லேடிஸுக்கு ஒரு டாய்லெட் வசதி கூட இல்லை. இதை மாதிரி நிறைய கோரிக்கைகளை வச்சுருக்கோம். அதிகாலையில் எங்களுக்கு வெளியூர் செல்கிறதுக்கு, சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ போகிறதுக்கு எந்த ஒரு ரயில் வசதியும் இல்லை. கொரோனா காலத்துக்காக நிப்பாட்டின எந்த ரயிலையும் மீண்டும் இயக்கவே இல்லை இவங்க. நாங்களும் நிறைய வாட்டி கோரிக்கை வச்சுட்டோம், அந்த கோரிக்கையும் செய்யலை. அதே மாதிரி சைடில் போகக்கூடிய ஒரு புதிய பேருந்து நிலையத்து இது ரயில் நிலையத்துக்கும் இன்னைய உள்ள ரயில்வே நிலையத்துக்கும் இணைப்பு சாலையில் ரோடு வசதி இல்லை, லைட் வசதியும் இல்லை, இரவில் நிறைய தப்புகள் நடக்குது. இதெல்லாம் நாங்கள் எடுத்து கூறி நாங்கள் அவங்கள சீர் செய்ய சொல்லியிருக்கோம். அவங்க திருச்சிக்கு பரிந்துரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க மேலிடத்துக்கு. அவங்களும் நம்பிக்கையோடு பேசி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.